ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கோட ரெண்டாவது வீடியோ. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்க. ஸோ இது எல்லாத்தையுமே கண்டினியூஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஃபுல்லாகவே கிடைக்கும். நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, முதல் ஹைட்ரஜன் பிளான்ட்னு சொல்லக்கூடிய ஆலை, பசுமை ஹைட்ரஜன். இப்ப நம்ம வந்து மேல வந்து இந்த மாதிரி வந்து அதுக்கான மெட்ரோ பார்த்தோம், ஹைட்ரஜன் இது பார்த்தோம், எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. அப்ப இதெல்லாம் எங்க உற்பத்தி பண்றோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆலை வேணும் இல்லையா. அப்ப அதுக்கான பிளான்ட் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீல்னு சொல்லக்கூடிய, ஸ்டீல் அண்ட் சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஜோதிராதித்ய சிந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் தான் வந்து இதை தொடங்கி வச்சிருக்காரு. எங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்க, ஹரியானால தொடங்கி வச்சிருக்காரு. ஹைட்ரஜன் ஹரியானா அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற எது பெருசா தேவை கிடையாது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இனி வரக்கூடிய நியூஸ் எல்லாத்துலயுமே இந்த மாதிரி ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் நிறைய நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். சோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் பிளான்ட் ஹரியானால வந்து பண்ணிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க, டால்பினோட ஆராய்ச்சி நிலையம். டால்பின் நம்மளுக்கு தெரியும், நிறைய நம்ம படங்கள் எல்லாம் பார்த்திருப்போம், சில பேர் வாய்ப்பு இருந்தா நேரா கூட பார்த்திருப்போம் இல்லையா. அந்த டால்பினோடைய ஒரு ரிசர்ச் சென்டர் எங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேஷனல் டால்பின் ரிசர்ச் சென்டர், தேசிய டால்பின் ஆராய்ச்சி நிலையம் அப்படின்னு சொல்லக்கூடியது பட்னா. ஓகேங்களா, பட்னால இருக்கக்கூடிய பீகார்ல. ஓகேங்களா, பீகார்னு சொல்லக்கூடிய மாநிலத்துல. ஓகேங்களா, பட்னாங்கிற இடத்துல. ஓகேங்களா, நிதிஷ்குமார் அதோட முதல்வர், அவர் தான் தொடங்கி வச்சிருப்பாரு. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, கங்கா நம்மளுக்கே தெரியும், இதுல எல்லாம் வந்துட்டு இந்த மாநிலங்கள்லாம் கங்கா பிரம்மபுத்திரா எல்லாம் ஓடும் இல்லையா. சோ அங்க கங்கா நதிக்கரையில தான் இது வந்து பண்ணிருக்கிறாங்க. இது வந்து மெயினா வந்து ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய நன்னீர் டால்பின், சரிங்களா. அதுவும் வந்து கேஞ்சடிக் டால்பின் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, கங்கை டால்பின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம இந்தியாவுடைய தேசிய என்ன சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, நேஷனல் அக்வாட்டிக் அனிமல் சொல்லுவாங்க, தேசிய நீர்வாழ் உயிரினம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி தேசிய மலர், தேசிய மரம் அப்படிலாம் சொல்றோமோ, இது நம்ம புக்லயே கூட இருக்கும் இல்லையா. சோ அதோட ஒரு ரிசர்ச் சென்டர் தான் வந்து இது வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் அந்த ஹைட்ரஜன் பிளான்டோடைய படம். ஓகேங்களா, அங்க தொடங்கியிருக்காங்க இல்லையா அந்த உற்பத்தி ஆலை. சோ அதோடைய படம் இது. இந்த மாதிரி வந்து நம்ம பிக்சர்ஸ் போடுறப்ப உங்களுக்கு என்னன்னா, எக்ஸாம் ஹால்ல உட்கார்ந்துருக்கப்ப இது எங்கேயோ படிச்சிருக்கமே அப்படின்னு சொல்றப்ப இந்த மாதிரி பிக்சர்ஸோ நான் சொன்னதோ வந்து உங்களுக்கு ரீகால் பண்றப்ப ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் நம்ம இதெல்லாம் காட்டுறது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்க, நம்ம தேசிய நியூஸ் எல்லாமே முடிச்சிட்டோம் ஓகேங்களா. இப்ப அடுத்து இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா. இது வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க, நிறைய வருதே. நீங்க இப்ப பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல எல்லாம் டெய்லிக்கு வந்து ஒரு டே வந்துருது, ஃப்ரெண்ட்ஷிப் டே, கசின்ஸ் டே, ரோஸ் டே, சாக்லேட் டே, பிளாப்லான்னு அவ்வளோ வருது. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை ஓகேங்களா. ஸோ முக்கிய தினங்கள்ங்கிறது இந்திய அளவுல முக்கியமான அமைப்பு ஓகேங்களா, இந்திய கவர்மெண்ட்டோ இல்ல இந்திய அளவுல முக்கியமான அமைப்பு அவங்க வந்து சொல்லக்கூடிய நாட்கள். அதுக்கப்புறம் உலக அளவில் இருக்கக்கூடிய ஐநா, யூஎன் சொல்லக்கூடிய ஐநா, ஐக்கிய நாடுகள் சபை இருக்காங்க இல்லையா, அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஆறு முக்கியமான அமைப்புகள் இருக்கும். யூஎன்ஜிஏ சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யுனெஸ்கோ சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து ஐநாக்கு கீழே கூட இருக்கக்கூடிய முக்கியமான அமைப்புகள் அவங்க சொல்லியிருந்தா. டபிள்யூஹெச்ஓ, ஹூன்னு சொல்லக்கூடிய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக ஆராய்ச்சி நிலை, உலகத்துக்கான இந்த ஹூ இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மட்டும் நீங்க பாத்துட்டா போதும். இப்ப பாத்தீங்கன்னா நான் 1 வீக்குக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். 1 வீக்னா கூட நான் 1ஆம் தேதியில இருந்து 8ஆம் தேதி வரைக்குமே ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டேன். சோ 8 நாட்கள்ல எனக்கு மொத்தமா எத்தனை நாள் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, 3 நாள் தான் வந்திருக்கும் சரிங்களா. 3 நாள் தான் நான் எடுத்திருக்கேன். இதே மாதிரி நீங்க வந்து மாசத்துக்கு மிஞ்சி போனா ஒரு 5 நாள், சில மாசம் எல்லாம் ஒரே ஒரு நாள் கூட இருக்கும் சரிங்களா. அப்ப வருஷத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10-15 நாளுக்குள்ளதான் வரும், அவ்வளவுதான் நம்ம படிக்க வேண்டியது. அதுலயே எப்பயாவதுதான் கேக்குறாங்க, நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை படிக்கிறோம். சோ இது பாருங்க, நம்மளுடைய நம்மளுடைய தமிழக முதல்வருடைய பிறந்த நாள். இது இம்பார்ட்டன்டான்னு கேட்டா, நம்ம வந்து இப்போ நம்ம முதல்வர் இல்லையா, அவரு கரண்ட் சிஎம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அவரை பத்தி ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். அவர் பிறந்த வருடம் 1953, அவருடைய ஸ்கூல் காலேஜ் இதெல்லாமே சொல்லியிருக்கோம். எம்சிசி ஸ்கூல், மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் ஸ்கூல்ல படிச்சிருப்பாரு, மாநில கல்லூரின்னு சொல்லக்கூடிய பிரசிடென்சி காலேஜ்ல படிச்சிருப்பாரு, 45வது மேயரா, சென்னையோட மேயரா 96ல இருந்து 2002 வரைக்கும் இருந்திருக்காரு, முதல் டெபுட்டி சிஎம் துணை முதலமைச்சரா இருந்திருக்கிறாரு 2009ல இருந்து 2011 வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து இவருடைய படம், முதல் படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் தெரியுமான்னு தெரியல இவர் படம்
படம் நடிச்சிருக்குது. ஸோ ஒரு நாலஞ்சு படம் நடிச்சிருப்பாரு. ஸோ ஒரே ரத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது 1987 வெளிவந்திருக்கும். அதே மாதிரி இவருடைய ஆட்டோ பயோகிராஃபி, நிறைய பேருக்கு பயோகிராஃபி ஆட்டோ பயோகிராஃபி டிஃபரன்ஸ் தெரியாது. பயோகிராஃபி அப்படின்னாக்க வந்து நம்மளுடைய வாழ்க்கை வரலாறு இன்னொருத்தர் எழுதுறது. ஆட்டோ அப்படின்னு வந்துச்சுனாக்க ஆட்டோமேட்டிக்லாம் பார்க்கணும் இல்லையா, அந்த மாதிரி அவங்களே இன்னொருத்தரோட துணையோட கொண்டு அவங்களே எழுதுறது தான் ஆட்டோ பயோகிராஃபி. உங்களில் ஒருவன் அப்படின்னு சொல்லி போன வருஷம் வந்தது. நிறைய பேர் வாங்கி கூட படிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. போன புக் ஃபேர்ல இது ரொம்ப ஃபேமஸா போச்சு. ஸோ அவருடைய வாழ்க்கையை வந்து 1976 வரைக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிறத ஒரு பாகமா வெளியிட்டிருக்காரு. அடுத்த ஒரு பாகம் வர வேண்டியது இருக்கு. ஸோ அந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரில் நிறைய தமிழ் பேப்பரில் சரி இங்கிலீஷில் கம்மியாக தான் இருந்தது. தமிழ் பேப்பரில் இந்த மாதிரி வந்து அவருடைய திட்டங்களெல்லாம் வந்து ஒரு நோட்ஸாக கொடுத்துட்டாங்க. இதை விட நம்மளுக்கு என்ன வேணும், இது ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான், பிக்சர் கிளியராக இல்லாமல் கூட இருக்கும். இந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம பேப்பர் படிக்கிறப்ப உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கையில் வந்துருது. அப்போ க்வெஸ்சன் செட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க, இந்த மாதிரி எல்லாருக்கும் தெரியக்கூடிய நியூஸ் எல்லார் கையிலும் கிடைக்கக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நியூஸ் பேப்பர்ஸ் தான். ஸோ அதனாலதான் அதுல என்ன வருதோ டாப் இதுல இருந்து க்வெஸ்சன்ஸ் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சரிங்களா. அதுக்காக தான் நம்ம படிக்க சொல்றோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க மார்ச் 3ஆம் தேதி என்ன அப்படின்னாக்க வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே அப்படின்னு சொல்லுவாங்க. வனவிலங்கு பாதுகாப்பு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ வனவிலங்கை வந்து இது பண்றதுக்கான ஒரு சேவ் பண்றதுக்கான ஒரு நாள். ஸோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க வனவிலங்கை வந்து இப்ப எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ஸ்க்காகவே கொண்டு வந்திருப்பாங்க. யார் கொண்டு வந்திருக்கா பாருங்களேன், யூஎன்ஜிஏன்னு சொல்லக்கூடிய ஐக்கிய நாடுகளின் பொது சபை, அந்த யூஎன்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அவங்களால கொண்டு வந்ததுனால நம்ம இதை பாக்குறோம். 2014 இருந்தே இதை வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இதோடைய தீம் என்ன, ஒவ்வொன்றத்துக்குமே பாத்தீங்கன்னா கருப்பொருள் அப்படின்னு சொல்லி கொண்டு வருவாங்க. இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியுமாங்கிறது கஷ்டம்தான், இருந்தாலும் ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. 4 ஆப்ஷன் சம்டைம்ஸ் வரப்ப உங்களால கொஞ்சம் ஈஸியா பார்க்க முடியும். கனெக்டிங் பீப்புள் அண்ட் பிளானட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப பெருசா தான் இருக்கு. எக்ஸ்ப்ளோரிங் டிஜிட்டல் இன்னோவேஷன் இன் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன், ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க போதுமானது ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்க இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே. ஸோ வந்து இதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். ஸோ நேத்துக்கே வந்து உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தோம், பட் வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. பரவாயில்ல, இந்த வருஷம் இதோட முன்னெடுப்பா வந்து நம்ம இதை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இதோடைய தீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் இன் விமன் ஆக்சலரேட் ப்ராக்ரஸ் அப்படிங்கிறாங்க. தமிழ் மீடியமும் இந்த மாதிரி இதை வந்து இங்கிலீஷ்லயே பாத்துக்கோங்க. நீங்க போய் க்வெஸ்சன் பேப்பர் எடுத்து பாருங்க, தமிழ் மீடியத்தோட க்வெஸ்சன்லயும் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்லயே டைரக்டா கொடுத்துடுறாங்க ஓகேங்களா நிறைய டைம். அதனால பெட்டர் நீங்க இங்கிலீஷ்லயே பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க 75 ஐநா சபை வந்து இதை எடுக்கணும்னு முடிவு பண்றாங்க. 77 வந்து அதுக்கான ஒரு அறிக்கையை வந்து பாஸ் பண்ணப்படுது. அதுக்கப்புறமா தான் கொண்டாட ஆரம்பிக்கிறோம் சரிங்களா. ஸோ இது வந்து நிறைய கதைகளாக இருக்கும், படிச்சிருப்பீங்க. ரஷ்யாவில் வந்துட்டு புரட்சி பெண்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து அவங்களுடைய சம ஊதியம் சம வாய்ப்பு கேட்டு வந்து ஒரு போராட்டம் நடத்தின நாள், ஒரு 4-5 ஹிஸ்டரி இதுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆக மொத்தம் வந்து உலகம் முழுவதாக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அவங்களுடைய முன்னேற்றத்திற்காக நம்மளுடைய வந்து என்ன சொல்றது நம்மளுடைய வந்துட்டு கோரிக்கைகள் உரிமைகளுக்காக நம்ம வந்து ஒரு முன்னெடுப்பு எடுத்த நாள் அப்படிங்கிறதுக்காக தான் இதை கொண்டாடுறோம். அது மட்டும் இல்லாம தேசிய அளவில் ஒரு உமன்ஸ் டே கொண்டாடுவோம் பிப்ரவரி 13. நல்லா பாத்துக்கணும், ஒரு டே வரப்ப அது வந்து நேஷனலா இன்டர்நேஷனலா அப்படிங்கிறது. இப்ப இது பாத்தீங்கன்னா பேர்லயே இருக்கு, உலகத்துக்கு வேர்ல்டு சரிங்களா. அதே மாதிரி இதுவும் இன்டர்நேஷனல் தான். ஸோ நம்ம நேஷனல் டே வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க யாருன்னு தெரியுதா, நம்மளுடைய இந்தியாவுடைய என்ன சொல்றது நைட்டிங்கேர்ல் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய சரோஜினி அம்மையார் அவங்க இருக்காங்க இல்லையா, சரோஜினி அம்மையாருடைய பிறந்த நாள் தான் நம்ம வந்துட்டு அவங்களுடைய என்ன சொல்றது பிறந்த தினத்தை தான் வந்து அவங்களே போற்றும் விதமா நேஷனல் விமென்ஸ் டே தேசிய மகளிர் தினம் கொண்டாடுறோம். வேலண்டைன்ஸ் டேக்கு முதல் நாள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு எது ஞாபகம் இருக்கோ அதை தான் ஈஸியா வச்சுக்கணும் இல்லையா. ஸோ அப்ப அன்பு காட்டுறதுக்காக முன்னாடியே பிறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ மார்ச் 8 எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். இது வந்து பிப்ரவரி 13. அப்ப நான் எக்ஸ்ட்ரா நியூஸா இதெல்லாம் எடுத்தேன், அவ்வளவுதான் நான் வந்து இதுல மொத்தமா வந்து இம்பார்ட்டன்ட் டேஸ் அப்படிங்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா திட்டங்கள்னு பிரிக்கிறேன், அடுத்து ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து நான் தமிழ்நாடு திட்டங்களையும் எடுத்துப்பேன், அதே அளவுல தேசிய அளவு திட்டங்களையும் நான் வந்து எடுத்துப்பேன் ஓகேங்களா. சோ ஸ்கீம்ஸ் அப்படிங்கறது முதல் திட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி அனுஷித் ஜாதி
அபியுதய யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு, இது ஹிந்தியில இருக்கு, கொஞ்சம் கஷ்டம்தான். பி எம் அஜய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்படிதான் கொடுப்பாங்க மோஸ்ட்லி, இப்படி ஃபுல் ஃபார்ம் கொடுக்க மாட்டாங்க, பட் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அஜய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம். ஸோ எல்லாமே இந்த பிரதான மந்திரி தான் அமைக்கும், பிரதம அமைச்சர் அப்படின்னு மீனிங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, 34 தங்கும் விடுதிகள் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் வந்து வேரிய ஸ்டேட்ல தொடங்க போறாங்க. இது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, சமூகத்துல பின்தங்கி இருக்கக்கூடிய, ஸோ வந்து ரொம்ப எஜுகேஷனுக்காக கஷ்டப்படக்கூடிய இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவங்க வந்து தங்கி படிக்கக்கூடிய போர்டிங் ஸ்கூல்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, இப்ப வந்து கான்வென்ட் போர்டிங் ஸ்கூல்ஸ் தான் சொல்லுவோம், அங்கேயே போய் நம்ம ஹாஸ்டல்ல தங்கி படிப்போம் இல்லையா. அந்த மாதிரி வந்து எல்லா ஸ்டேட்லயும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஏத்த மாதிரி வந்து இதை கொண்டு வராங்க. சோ இது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சமூக நீதி அதிகாரமளித்தல் துறை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைச்சகம் கொண்டு வர்றாங்க. இது என்ன பண்ணுதுன்னா, இதுக்கு முன்னாடி 3 திட்டம் இருந்திருக்கு, அது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரே திட்டமா இப்ப கொண்டு வராங்க. பிரதமர் பி எம் ஏஜிஒய் அப்படின்னு சொல்லிட்டு பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் யோஜனான்னு இருந்தது, பிரதம மந்திரி அதாவது ஸ்பெஷல் சென்ட்ரல் அசிஸ்டன்ட் டு ஸ்கெடியூல் காஸ்ட் அண்ட் சப் பிளான் அப்படின்னு சொல்லி, எஸ்சிஏ டு எஸ்சி எஸ்பி அப்படின்னு சொல்லி, பாபு ஜக்ஜீவன் ராவ் சத்ரவாஸ் யோஜனா பிஆர்ஜேசி, இது எல்லாத்தையும் இப்ப வந்து எடுத்துட்டு ஒரே இதுவா பி எம் அஜய்னு கொடுத்துட்டாங்க. அஜய் அப்படிங்கிறவரு போய் ஹாஸ்டல்ல தங்கிக்கிறாரு அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப வந்து இந்தியா ஃபுல்லா இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கும் பின்தங்கியவர்களுக்கும் வந்து போய் தங்கும் விடுதிகளை வந்து அமைக்க போறாங்க கவர்மெண்ட்ல இருந்து, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் இது சரிங்களா. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் நான் சொல்றப்ப ரெண்டு விதமா சொல்லுவேன், ஒண்ணு வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவேன், இன்னொன்னு வந்து சென்ட்ரலி செக்டார் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவேன் ஓகேங்களா. ஸ்பான்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்பான்சர் பண்ணுவாங்க இல்லையா, அப்படின்னா என்ன மீனிங், உங்களுக்கு வந்து அவங்களால முடிஞ்சதை ஸ்பான்சர் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்ப வந்துட்டு கம்பெனிகள் எல்லாம் விளையாட்டுக்கு பண்றாங்களே அந்த மாதிரி, அப்ப என்ன பண்ணுவாங்கன்னாக்க 60-40 அந்த மாதிரி ஒரு கணக்குல, இல்ல அப்படின்னாக்க 50-50 அந்த மாதிரி ஒரு கணக்குல, அப்போ ஒரு ரேஷியோ, சென்ட்ரல் கவர்மெண்ட் இவ்வளவு போட்டா ஸ்டேட் இவ்வளவு போடணும் அப்படின்னு சொல்றத ஸ்பான்சர் சொல்லுவாங்க. சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் அப்படின்னாக்க முழுவதுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பணம் கொடுத்துருவாங்க. சோ அது ரொம்ப கம்மியா தான் இருக்கும், ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா ஸ்டேட்டுக்கு கொடுத்தா ரொம்ப செலவாகும் இல்லையா. ஆனா மேக்சிமம் வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம்ஸ் தான் இருக்கும். நம்ம படிக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து யாரு கொண்டு வரா எப்படி கொண்டு வராங்க எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்து வச்சுக்கணும் ஓகேங்களா. இப்ப அதை பார்த்தா எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது, அதே நியூஸ்லயும் வந்துருச்சு. சோ இது சென்ட்ரல் கவர்மெண்டோடது, இது பாருங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோடது, தோழி விடுதிகள் தோழி ஹாஸ்டல்ஸ் அப்படின்னு சொல்லி வந்தது, முன்னேறும் மக்களின் முகவரி அப்படின்னு சொல்லி இது ஒரு டாக்லைனோட கொண்டு வந்தாங்க. சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது பெண்களுக்கு மட்டும், பெண்களுக்கு நம்ம வந்து அதிகாரம் அளிக்கிறதுக்காக ஒர்க்கிங் விமென்ஸ் ஹாஸ்டல்னு சொல்லுவோம், நம்ம எல்லா மாவட்டத்திலயும் ஒன்னு ஒன்னாச்சும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, முக்கியமான நகரங்கள்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வராங்க. எல்லா வசதியும் சேர்த்து வந்து இருக்கும், இப்போதைக்கு வந்து 10 வந்து இப்போதைக்கு இருந்திருக்கு ஓகேங்களா. ஆனா வந்துட்டு பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, மொத்தமா 21 இப்ப வந்து எக்ஸ்ட்ராவா 10 வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க, 21 வந்து மொத்தமா நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க, இதுக்கு முன்னாடியே 1980s வந்து இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்ப வந்து அதை கொஞ்சம் மேம்படுத்தி இப்ப வந்து அவங்க சேஃப்டியா இருக்கிற மாதிரி ஒரு சிசிடிவியும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து எல்லா ஃபெசிலிட்டியும் கிடைக்கிற மாதிரி, வைஃபை வசதி இந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி தொழில் ஹாஸ்டல்ஸ் அப்படிங்கிறத மாத்திட்டு வராங்க. இது இன்னும் கொஞ்சம் காலத்துல இன்னும் கூடும், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா. நம்ம வந்து ஒரு எக்ஸாமுக்காக ஒரு ஊருக்கு போறோம், இல்ல ஒரு வேலைக்காக போறோம், போனோடனே நம்ம இடம் இருக்காது தங்கறதுக்கு. அப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னாக்க, அவங்களுடைய சொந்த இடங்களையோ இல்லாட்டி பிரைவேட்டோட இதை டைஅப்பும் பண்ணிருக்கிறாங்க. நீங்க போய் கூகுள்ல தோழி ஹாஸ்டல்ஸ்ன்னு போட்டீங்கனாலே அந்த ஏரியால இருந்துச்சு அப்படின்னாக்க உங்களுக்கு காமிக்கும், நீங்க வந்து அதை புக் பண்ணிட்டு போய் தங்கிக்கலாம். அப்ப இது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எல்லாருக்குமான ஒரு இது கொடுத்தாங்க, இது பெண்களுக்கு மட்டுமே தோழி அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும் இல்லையா. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அவார்ட்ஸ் ஓகேங்களா, நான் எப்படி பிரிச்சுட்டே வரேன் பாருங்க, இந்த மாதிரி பிரிச்சு உங்க நோட்ல எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா. சோ முதல் அவார்ட் பாத்தீங்கன்னா நம்மாழ்வார் விருது, இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுல கொடுக்கக்கூடிய விருது. நம்மாழ்வார் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இயற்கை விவசாயம் இயற்கைக்காக சுற்றுச்சூழலுக்காக பாடுபட்ட ஒரு விவசாயி அவரு, ஒரு தலைவர் ஓகேங்களா. சோ இவருடைய பேர்ல விருது கொடுக்குறாங்க. இந்த வருஷத்தோட விருது வந்து பாத்தீங்கன்னாக்க இயற்கை விவசாயத்தை வந்து ஊக்குவித்ததற்காக 3 பேருக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு பணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2.5 லட்சம் ரூபாய் 2.5 லாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த கோ சித்தர், சோ பேர் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், இப்ப வந்து விவசாயம் செய்யக்கூடிய ஒரு சித்தர் அவர் வந்து வாங்கியிருக்காருன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த பழனிச்சாமி சரிங்களா, திருப்பூர் பழனிச்சாமி, காஞ்சிபுரத்தை சேர்ந்த வந்து எழுநல் எழுநன் அப்படிங்கிறவரும் வாங்கியிருக்காரு. சோ சித்தர்
பழனிசாமி, ஏழிலன். சோ மூணு பேர் வந்து இந்த அவார்டை வாங்கியிருக்கிறாங்க. இது ஒவ்வொரு வருடமும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வருஷத்துக்கு இந்த மூணு பேர் வந்து வாங்கியிருக்கிறாங்க. சரிங்களா, இந்த பேர்கள் எல்லாம் கூட நம்மளுக்கு வந்து நிறைய கேட்டு பொறுத்துக்க மாதிரியோ இல்ல வந்து எப்படி வேணாலும் கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பேராசிரியர் அன்பழகன் விருது. இவர் தான் வந்து அன்பழகன் இல்லையா, திமுகவின் முன்னாள் வந்து பாத்தீங்கன்னாக்க செக்ரட்டரியெல்லாம் இருந்திருப்பாரு, இப்போ அவர் இல்லை இல்லையா. சோ அவருடைய பேர்ல நிறைய திட்டங்கள் வருது. சோ அதுல முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க பள்ளிகள், ஓகேங்களா, முக்கியமான பள்ளி சார்ந்து. இவர் வந்து பேராசிரியர் தான் சொல்லுவாங்க எப்போதுமே. நம்ம முதல் முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவர்களுடைய ஒரு சிறந்த நண்பராகவும் இருந்திருப்பாரு, அவருக்கு ஒரு நல்ல ஒரு வெல்விஷராகவும் இருந்திருப்பாரு. சோ நல்ல வந்து ஒரு கற்றல் கற்பித்தல் லீடர்ஷிப் ஸ்கில் டெவலப்மெண்ட் திறன் மேம்பாடு இந்த மாதிரி எல்லா விஷயத்திலயும் நல்லா இருக்கக்கூடிய ஒரு 76 பள்ளிகளை தேர்ந்தெடுத்து இந்த விருது வந்து கொடுக்குறாங்க. அப்ப இவர் வந்து பேராசிரியர்னு வர்றதுனால ஸ்கூலுக்கு கொடுக்குறாங்கன்னு நம்ம வந்து ஷார்ட்டா கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி அவார்ட்ஸ் எல்லாம் நீங்க இந்த அளவுக்கு கவர் பண்ணா போதுமானதா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஔவையார் அவார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஔவையார் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஔவையாருங்கிறவங்க வந்து நம்மளுடைய சங்க இலக்கியங்கள்ல பல இடங்கள்ல வரக்கூடியவங்க. இது வந்து ஒரு பட்டப்பெயர் மாதிரி, ஓகேங்களா. இது வந்து ஒத்தர் மட்டும்தான் கிடையாது அப்படின்னு கிடையாது. நிறைய பேர் தப்பா கூட நினைச்சிட்டு இருப்போம், ஏன்னா எல்லா காலங்களிலயும் வருவாங்க, அது எப்படி ஒத்தர் அவ்வளவு வருஷம் இருந்திருக்க முடியும் இல்லையா. அதனால இது வந்து ஒரு காமனான ஒரு பெயர், நம்ம ஒரு புலவர் அந்த மாதிரி சொல்ற மாதிரி ஒரு காமனான பெயர். அவருடைய பெயர்ல வந்து தமிழுக்கு நிறைய தொண்டாட்டியிருக்காங்க இல்லையா. சோ அவங்களுடைய பேர்ல ஔவையார் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இந்த வருஷத்துக்கானது இலக்கிய துறையில சிறந்து பங்காற்றிருக்கக்கூடிய இந்த பாஸ்டினா சூசைராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாமா இல்ல அலைஸ் பாமா அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. பாமா இவங்கதான் அந்த மணி. சோ இவங்களுக்கு வந்து இந்த அவார்டு கொடுத்திருக்கிறாங்க. இவங்களுடைய இலக்கிய லிட்ரேச்சர் ரைட்டர் இவங்க. சோ இவங்களுடைய கருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கிராஸ் வேர்ட் புக் அவார்டு அப்படின்னு சொல்லி 2000 வாங்கியிருக்குது அவார்டு, ஓகேங்களா. இவருடைய புக் பேர் வந்து கருக்கு. அதை வந்து இங்கிலீஷ்ல எப்படி மாத்திருக்காங்கன்னா கிராஸ் வேர்ட் புக், சாரி, இவங்களோட வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அவார்டு வாங்கியிருக்கு. அந்த அவார்டு பேரு கிராஸ் வேர்ட் புக் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க 2012 இந்த அவார்டை கொடுக்குறாங்க. நம்ம இந்த மாதிரி வந்து நிறைய வந்து சீர்திருத்தங்கள் பண்ணக்கூடியது, ரிஃபார்ம் பண்ணக்கூடியவங்க, பெண்களுக்கு மேம்பாடு வர மாதிரி பண்ணக்கூடியவங்க, கலை அறிவியல் இந்த மாதிரி விளங்கக்கூடிய பெண்களுக்கு கொடுக்குறாங்க. தமிழக அரசுலேருந்து இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க, ஓகேங்களா. அவங்களுடைய பேரு பாஸ்டினா சூசை ராஜ் அப்படின்றது, இல்லை அப்படின்னா பாமான்னு ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்களுடைய சுருக்கமான பேர் வந்து பாமா, இவர்கள் தான் அது. ஸோ அப்போ ஒரு அவார்டு அப்படின்னு கொடுக்குறப்ப அது யாருக்காக கொடுக்குறாங்க, யார் வாங்கியிருக்கிறா, எப்பலேருந்து கொடுக்குறாங்க, யார் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி வந்து நம்ம பார்த்துக்கிட்டா போதுமானதா இருக்கும், சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க இது தேசிய அளவுல கொடுத்தக்கூடிய அவார்டு, சங்கீத நாடக அகாடமி அவார்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சங்கீத நாடக அகாடமி அப்படின்னாக்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இது ஒரு அகாடமி, சரிங்களா. கலையில சிறந்து விளக்கக்கூடிய மக்களுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு அகாடமி அவார்டு இது. சோ இவ்வளவு பேர் வாங்கியிருக்கிறாங்க. நம்மளுடைய பிரசிடென்ட் இருக்காங்க, மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, இவங்க அவார்டிஸ் வருஷ வருஷம் கொடுப்பாங்க. பிரசிடன்ட் திரௌபதி முர்மு தான் கொடுத்திருக்காங்க. 2022-23 கொடுத்திருக்கிறாங்க, சரிங்களா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்க அகாடமி ரத்னான்னு சொல்லக்கூடிய இந்த ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது சார்ந்து அதுக்கானதெல்லாம் படிப்பாங்க, சரிங்களா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய யூனிவர்சிட்டில எல்லாம் ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அதுவும் கொடுத்திருக்காங்க. 1952 இருந்து கொடுக்கப்படுது. மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் கலாச்சார அமைச்சகம் தான் இதை கொடுக்குறாங்க. 1,00,000 ரூபாய் பணம் வந்து கொடுப்பாங்க. பிளஸ் வந்து இந்த மாதிரி எல்லாருக்கும் வந்து ஒரு பொண்ணு ஒரு சான்றிதழ் இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க. யார் யார் வாங்கியிருக்கிறாங்கன்னு பாத்துக்கோங்க. தமிழ்நாட்டுல இருந்து யாரும் இல்ல, அதனால நீங்க வந்து சென்ட்ரல் எக்ஸாம்ஸ் படிக்கிறீங்கன்னா மட்டும் இந்த பேரெல்லாம் பாத்துக்கோங்க. இது வந்து எஸ்எஸ்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கேட்டுட்டே இருப்பாங்க. எஸ்எஸ்சி எக்ஸாம் சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ் எல்லாம் எழுதுறீங்க இல்லையா, சோ அடிக்கடி கேட்பாங்க. ரயில்வேஸ் ஆர்ஆர்பிலையும் இது வந்து அடிக்கடி கேட்பாங்க, சரிங்களா. சோ விநாயக் கேட்கர் அப்படின்னு சொல்லிட்டு கோவா சேர்ந்தவர், விஸ்வேஸ்வரன் கர்நாடகாவை சேர்ந்தவர், சுனைனான்னு சொல்லிட்டு மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்க, ராஜா ராதா ரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் டான்ஸை சேர்ந்தவங்க, துலால் ராய் அப்படிங்கிறவங்க வந்து அஸ்ஸாமை சேர்ந்தவங்க, டிபி சின்ஹாங்கிறவங்க உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவங்க. எல்லாமே பாருங்களே, நாடகம் இயல் இசை நாடகம்னு சொல்றோம் இல்லையா, அந்த மூன்றுலையும் சிறந்து விளங்கக்கூடியவங்களுக்கு இது வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு, ஓகேங்களா. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சார்ந்து என்னென்னலாம் இருக்கு, தமிழ்நாட்டுல என்னென்னலாம் நடந்தது இந்த ஒரு 7 நாள்ல அப்படிங்கிறது.
சோ வந்து பாத்தீங்கன்னாக்க நம்மளுடைய பிரதமர் வந்து வருகை புரிந்தார் அடுத்த போன வருஷம் போன வாரம். சோ வந்து அதனால அவர் வந்ததுனால நிறைய திட்டங்கள் எல்லாம் வந்திருக்கும். அதுல முக்கியமான திட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க கோர் லோடிங் ஆஃப் ரியாக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈநுளை. தமிழ்ல இப்ப நீங்க டிரான்ஸ்லேஷன் பேப்பர் மெயின்ஸ் எல்லாம் எழுதுறீங்கன்னா இப்ப இதுக்கெல்லாம் வந்து டிரான்ஸ்லேஷன் தெரியாது, இதெல்லாம் நியூஸ் பேப்பர்லயே வருது. அப்ப நீங்க இதை போட்டே அப்படியே ஈஸியா பண்ணிக்கலாம். கோர் லோடிங் ஆஃப் ரியாக்டர் அப்படிங்கிறாங்க, ஈநுளையின் கோர் லோடிங் தொடக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய நம்மளுடைய கல்பாக்கம் இருக்கு இல்லையா, கல்பாக்கம்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய பிளான்ட் நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்கு இல்லையா, சோ அங்க வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராவா வந்துட்டு ஒரு பிரீடரை வந்து இது பண்ணிருக்காங்க. பிரீடர் அப்படின்னாக்க பெருக்கி உலை அப்படின்னு சொல்றாங்க, உள்நாட்டு விரைவு பெருக்கி உலை, ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ வந்துட்டு இதுக்கு நிறைய எதிர்ப்புகளும் வந்தது, பட் ஸ்டில் வந்து தொடங்கிட்டாங்க. இது வந்து யார் தலைமையில வந்திருக்குன்னா பவானி அப்படின்னு சொல்லுங்க, பாவினி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்போட இது வந்து டெவலப் பண்ணிருக்கிறாங்க. இதோட சேர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க 220 மெகாவாட் பவர் வந்து தயாரிச்சுட்டு இருக்காங்க சரிங்களா. உலகிலேயே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் கண்ட்ரி ரஷ்யா வந்து இதே மாதிரி ஃபாஸ்ட் பிரீடர்ஸ் வந்து வச்சிருக்காங்க, பிஎஃப்பிஆர்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க. ரெண்டாவதா நம்ம தான் வைக்கிறோமா, சோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் பாத்துக்கோங்க. அதே மாதிரி இந்தியால அந்த நம்மளுடைய எலக்ட்ரிசிட்டியை வந்து நம்ம உற்பத்தி பண்றோம் இல்லையா, அதுல இந்த அணுசக்தின்னு சொல்லக்கூடிய அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து 5வது இடத்துல இருக்கு சரிங்களா. சோ இதை வந்து குறைக்கணும்னு சொல்லிதான் உலக நாடுகள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க, நம்மளுமே வந்து விரைவில் பண்ணுவோம். இப்பதான் நம்ம சோலார் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அதனால வந்து பண்ணுவோம். சோ கல்பாக்கம் அப்படிங்கிறது அணு உலை இருக்கக்கூடிய இடம் நம்மளுக்கு தெரியும். செங்கல்பட்டு மாவட்டம் 1984 தொடங்கப்பட்டது. நியூஸ் இவ்வளவுதான், நான் வந்து எக்ஸ்ட்ராவா என்னென்ன நாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். கூடங்குளம் இருக்கு நம்மளுக்கே தெரியும், தமிழ்நாட்டுல ரெண்டு இருக்கு, ஒண்ணு கல்பாக்கம் செங்கல்பட்டு, கூடங்குளம் வந்துட்டு 2014 தொடங்கியிருப்பாங்க. அதே மாதிரி தாராபூர் அப்படிங்கிறது மகாராஷ்டிரால 69 தொடங்கியிருப்பாங்க, ராஜஸ்தான் அப்படிங்கிறது 73 தொடங்கியிருப்பாங்க, அதுக்கப்புறம் நரோரா அப்படிங்கிறது யூபி உத்தரப்பிரதேஷ்ல 91 தொடங்கியிருப்பாங்க, கைகா அப்படிங்கிறது கர்நாடகால 2000 தொடங்கியிருப்பாங்க. இவ்வளவுதான் நம்ம இந்தியால வந்து அணு உலைகள் வந்து இதுலயே ஒண்ணு ரெண்டு இதுலயே பாத்தீங்கன்னா கல்பாக்கத்திலேயே வந்து ஃபர்ஸ்ட் ரியாக்டர் செகண்ட் ரியாக்டர் அந்த மாதிரி இருக்கும், கல்பாக்கத்திலேயே ரெண்டு யூனிட் மூணு யூனிட் எல்லாம் ஓடிட்டு இருக்கும். அவ்வளவு எல்லாம் நம்மளுக்கு தெரியாட்டி கூட என்னென்னலாம் பேரு எந்தெந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. இதை கூட நம்மளுக்கு கேட்பாங்க, மெயின்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதா நம்மளுக்கு தேவைப்படும் ஓகேங்களா. சோ அப்ப அடுத்த நியூஸ் பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஃபேமஸா பேசப்பட்டது இல்லையா, ரெண்டு நாள் முன்னாடிதான் நம்மளுடைய முதலமைச்சர் வந்து மயிலாடுதுறை சுற்றுப்பயணம் எல்லாம் முடிச்சுட்டு இங்க வந்து இதை தொடங்கினாரு, நீங்கள் நலமா அப்படின்னு சொல்லிட்டு. ஒண்ணும் கிடையாது, யாரு கேக்குறாங்க, சிஎம் வந்து நம்மள பார்த்து கேக்குறாரு நீங்க என்னமா அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் திட்டமே. அப்ப சிஎம் உட்பட எல்லா துறைகள்ல இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சரா இருக்கலாம், இல்ல வந்துட்டு ஒரு பெரிய சப் கலெக்டர் கலெக்டர் இருக்கக்கூடியவங்களா இருக்கலாம், உயர் பதவிகள்ல இருக்கிறவங்க மக்களுக்கே நேரடியா தேர்ந்தெடுத்து யாருக்கு வேணா கால் பண்ணுவாங்க, உங்களுக்கும் வரலாம் எனக்கும் வரலாம் சரிங்களா. கால் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் திட்டங்கள்லாம் வருதா, அது வந்து உங்களுக்கு கரெக்டா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கால் பண்ணி கேட்பாங்க. போன் கால்ஸ் மூலியமா, தொலைபேசி அழைப்புகள் மூலியமா, நீங்க கூட அந்த நியூஸ், நான் அந்த போட்டோ இங்க போடல, நியூஸ்ல பாத்தீங்கன்னா தனலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேடம்க்கு பேசுறத வீடியோவா எடுத்து எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. சோ ஒருவேளை நம்மளுக்கு கூட வரலாம், வந்துச்சுன்னா நீங்க பட்டுக்கு ஸ்பேம் கால் நினைச்சுக்காதீங்க, நம்மளையும் கேட்பாங்க, நம்மளுக்கு குறை நிறை இருந்தா நம்ம வந்து சொல்லலாம் சரிங்களா. இது வந்து நீங்கள் நலமா அப்படிங்கிற திட்டம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இணையவழி, இது வந்து மயிலாடுதுறையில போய் இதை ஓபன் பண்ணி வச்சாரு, இணையவழி இன்டர்நெட் நம்ம வந்து நெட் இருக்கு இல்லையா, ஆன்லைன்லயே பட்டாவெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிற மாதிரி, பட்டா இருக்கு இல்லையா, பட்டா சிஸ்டம் எப்படி எல்லாம் வந்து பேருக்கு மாத்துறதோ அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் படுறதுல வந்துட்டு இதை வந்து பண்ணி வச்சாங்க. நத்தம் பட்டா மாறுதல் திட்டம், இது பேரே நத்தம். நத்தம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஒரு தமிழ் வார்த்தை தான், இலக்கியங்கள்ல எல்லாம் இருக்கு. நத்தம்னா குடியிருப்பு அப்படிங்கிறாங்க, ஊரோட பேரும் இருக்கு நம்மளுக்கு தெரியும், நம்ம குடியிருப்புன்னு சொல்லக்கூடிய இந்த ஹவுசிங் யூனிட்ஸ் இருக்கக்கூடிய இடம் தான் நத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அப்ப கிராமப்புறங்கள் எல்லா இடத்துலயும் வரவங்களுக்கு ஈஸியா வந்து கிடைக்கிறதுக்காக மயிலாடுதுறையில இதை ஓபன் பண்ணி வச்சாங்க. சோ ஆன்லைன்லயே இனிமே நம்ம வந்து பட்டா வாங்கிக்கலாம். இந்த விஷயங்கள்லாம் எல்லாருக்கும் போய் சேரணும் இல்லையா, நம்ம வீட்டுல இருக்கிறவங்க, நம்ம வீடுகள்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே நம்ம சொல்லலாம். அப்ப இந்த மாதிரி படிக்கிறப்போ நம்ம எக்ஸாமையும் தாண்டி நம்மளுக்கு வந்து நிறைய விஷயம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ இப்படிதான் நீங்க கலெக்ட் பண்ணி வச்சு படிக்கணும் ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா தமிழக அரசுடைய திரைப்பட விருதுகள், ஸ்டேட் அவார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸ்டேட் அவார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லயும் கொடுப்பாங்க, நம்ம தமிழ்நாட்டோட தமிழ்நாடு ஸ்டேட் அவார்ட்ஸ்.
ரொம்ப பட்ஜெட் ஒதுக்காம இருந்திருக்காங்க போல. 2015 இப்பதான் வந்திருக்குது. சோ அதனால இதுல இருக்கக்கூடிய படம் எல்லாம் பாத்தீங்கன்னா என்னப்பா அது இப்பதான் கொடுக்குறாங்களா இந்த படத்துக்குன்னு இருக்கும். இயரை ஞாபகம் வச்சுக்கோங்க, 2015 இப்பதான் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்ப 23 இருக்கோம், இப்ப பாத்துக்கோங்க. சிறந்த படம் என்னன்னு பாத்தீங்கன்னா தனி ஒருவன், எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், நல்ல படம் இல்லையா. ரெண்டாவது படம் வந்து பாத்தீங்கன்னா பசங்க 2. மூணாவது படம் என்ன அப்படின்னாக்க பிரபா அப்படிங்கிறது. சிறப்பு பரிசு, ஸ்பெஷல் பிரைஸ் யாரு கொடுத்துருக்காங்கன்னா இறுதி சுற்றுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பெண்களை பற்றி உயர்வா பேசினது, ஓகேங்களா. என்னன்னா 36 நிலை தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து மலையாளத்துல வந்த ஹவு ஓல்டு அறியோங்கிற படத்துடைய ரீமேக். நம்மளுடைய ஜோதிகா அவர்கள் வந்து செகண்ட் இன்னிங்ஸா அவங்களோட லைஃப்ல ஆரம்பிச்சாங்க. இந்த படத்துக்கு அவங்க சிறப்பு பரிசும் வாங்கியிருக்கிறாங்க. அவார்ட்லாம் போய் வாங்குற போட்டோஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி வந்து யாரு என்னென்ன நடிகர்கள் இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க சிறந்த ஆக்டர் மாதவன் வாங்கியிருக்காரு, சிறந்த நடிகை ஜோதிகா வாங்கியிருக்கிறாங்க. சிறப்பு பரிசு வந்து கௌதம் கார்த்திக் வைராஜாவை, அதுக்கப்புறம் ரித்திகா சிங் இறுதி சுற்றுக்காக வாங்கியிருக்காங்க. வில்லன் வந்தீங்கன்னா அரவிந்த் சாமி தனி ஒருவனுக்காக வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து நிறைய இருக்கு. எல்லாத்தையும் நீங்க பக்கட்டி கூட முதல் பரிசு என்ன, இரண்டாம் பரிசு என்ன, பெஸ்ட் ஆக்டர் ஆக்ட்ரஸ் இந்த மாதிரி எல்லாம் பாத்துக்கோங்க. டிரெக்டர் யாரு, சுதா கோங்கரா வாங்கியிருக்காங்க இறுதி சுற்றுக்காக. தனி ஒருவனுக்காக மோகன் ராஜா அவர்கள் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ முதல் ஃபுல் லிஸ்ட்டுமே அவங்க கொடுத்துருந்தாங்க. நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. எக்ஸாமுக்கு ஒரு 1-2 பார்த்துக்கிட்டா நம்மளுக்கு போதுமானது. நான் எல்லாமே இருக்கட்டும் தான் கொண்டு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு தரமணியில் இருக்கு இல்லையா, எம்ஜிஆர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய விருதுகள் 2014-15 கொடுத்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ், டாக்குமெண்ட்ரி அதெல்லாம் எடுத்துருப்பாங்க சரிங்களா. நீங்கள் வந்து சினிமட்டோகிராஃபி இந்த மாதிரி சம்மந்தமான டிப்ளமோ கோர்சஸ்லாம் படிக்கணும்னா இது கவர்மெண்டோட இன்ஸ்டியூட் சீட் கிடைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். வருஷத்துக்கே 12-15 தான் கொடுப்பாங்க. ஸோ அங்க படிச்ச அங்கேருந்து எடுத்த படங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்காக சினிமட்டோகிராஃபி இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த பேர்கள் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, எப்பயாவது நம்மளுக்கு உதவும் ஓகேவா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தெர்மல் பவர் பிளான்ட். இப்பதான் பார்த்தோம் நம்மளுக்கு வந்து இங்கே கல்பாக்கத்துல என்ன பண்ணோம், இது வந்துட்டு நியூக்ளியர் ரியாக்டர் சரிங்களா, அணுல இருக்கக்கூடிய பவர் பிளான்ட். இது பாத்தீங்கன்னா தெர்மல் பவர் பிளான்ட், அனல் மின் நிலையம் சரிங்களா. இந்த மாதிரி பார்த்திருப்பீங்க, 800 சைடு எல்லாம் போறவங்க இதெல்லாம் அடிக்கடி பாத்திருப்பீங்க. இப்ப கூட நிறைய வந்து இஷ்யூஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா. அத்திப்பட்டுன்னு சொல்லக்கூடிய என்ன திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அங்க வந்து என்ன பண்ணிருக்காருனாக்க இதோட ஒரு 3rd unit, இது வந்து முதல் கிடையாது, 3rd unit வந்து இவ்வளோ வந்து இதுல வந்து தொடங்கி இருக்கிறாரு. யாருன்னா நம்மளுடைய சிஎம் தொடங்கி இருக்காரு. எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 800 MW வந்து பவர் இருக்கு, வந்து சப்ளை இருக்கு. இது வந்து எப்ப முதல்ல வந்துச்சு அப்படின்னாக்க திரு கருணாநிதி அவர்கள் இருந்தப்ப 2010 வந்து இது வந்து தொடங்கி இருப்பாங்க ஓகேங்களா. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான், எங்க இருக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஓகேவா. சோ இதெல்லாம் முக்கியமான நம்மளுடைய திட்டங்கள், அவார்ட்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். அடுத்து கடைசியா பாத்தீங்கன்னா விளையாட்டு ஸ்போர்ட்ஸ். இப்ப இதுல பாத்தீங்கன்னா புத்தகம் வரலையே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க முக்கியமான பர்சன்ஸ் வரலையே, இறந்து போனவங்க அந்த மாதிரி எல்லாம் வரலையேன்னு கேப்பீங்க. இந்த வாரத்துல அந்த மாதிரி இல்ல. ஒருவேளை நான் மிஸ் பண்ணியிருந்தேனா நீங்க எடுத்துக்கோங்க, எனக்கு கமெண்ட் கூட பண்ணுங்க. ஸோ அந்தந்த வாரத்துக்கு என்ன வருதோ அதை மட்டும் நம்ம அப்படியே சேர்த்து கவர் பண்ணிடுறோம் அவ்வளவுதான். இப்படி படிக்கிறப்போ உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் சரிங்களா. சாய் பிரணீத் இவர் தான் இந்த படத்துல இருக்கக்கூடியவர். இவர் வந்து ரிட்டையர்டா அறிவிச்சிருக்காரு, ரொம்ப சிறு வயதுல உள்ள ஆளுதான், ஆனா வந்து எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு. இவர் வந்து ஹைதராபாத்தை சேர்ந்தவர். இவரோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பம்மட்டிப்பத்தி சாய் பிரணீத் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இவர் வந்து 2010 ஜூனியர் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ல பிரான்ஸ் மெடல் வெங்கலப்பதக்கம் வாங்கி ஃபர்ஸ்ட் உள்ள வர்றாரு. அதுக்கப்புறமா 2017 சிங்கப்பூர் ஓப்பன்ல வந்துட்டு அங்கேயும் சாம்பியன்ஷிப் வாங்குறாரு. 2019 ரொம்ப முக்கியமானது இதுதான், ஒலிம்பிக்ஸ்ல வெண்கலப்பதக்கம் பிரான்ஸ் மெடல் வந்து வாங்குறாரு. இது என்ன விளையாட்டு, பேட்மிண்டன் சரிங்களா. இதை வந்து நம்ம வீட்டுல எல்லாம் ஷட்டில் காக்குன்னு சொல்லி விளையாடுவோம் இல்லையா, அதேதான், அதை வந்து பேட்மிண்டன் சொல்லுவாங்க. அந்த பேட்மிண்டன் பிளேயர் தான் இவரு. அர்ஜுன் அவார்டும் வந்து 2019 இது வாங்கினதுக்காக வாங்கியிருப்பாரு. இப்ப தன்னுடைய ஓய்வை அறிவிச்சிருக்காரு. ஸோ இதை பத்தியும் கேட்பாங்க, அதனால பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்தியன் டேபிள் டென்னிஸ் டீம். இப்ப பாத்தீங்கன்னா ஒலிம்பிக், ஒலிம்பிக்னா என்ன ஏது, கிரீஸ்ல முத முதலா இந்த மாதிரி வந்து 776 BC தொடங்கியிருப்பாங்க. இதுல நிறைய டைப்ஸ் இருக்கு, சம்மர் விண்டர் பாரா ஒலிம்பிக்ஸ் எல்லாம் இருக்கு ஓகேங்களா, குளிர்காலம், அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க சம்மர் ஒலிம்பிக்ஸ் பாரா ஒலிம்பிக்ஸ் எல்லாம் நடக்கும். சோ 4 ஒரு தடவை நடக்கும். இப்ப அடுத்து இந்த வருஷமான 2024 பாரிஸ்ல, பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய பாரிஸ்ல நடக்க போது இதான் ஒலிம்பிக்கோட அந்த 5 கலர் சொல்லுவோம் இல்லையா, வளையம்னு சொல்லுவோம், இதுதான் டேபிள் டென்னிஸ்.
சரிங்களா. இது நிறைய ஆபீஸ்ல நிறைய இடங்கள்ல கூட இருக்கும், நல்லா இருக்கும் விளையாடுறதுக்கே. சோ இதுல நம்மளுடைய மென் மற்றும் ஆடவர் மற்றும் மகளிர் அணி, மென் டீம் அஸ் வெல் அஸ் வந்து விமென் டீம் ரெண்டு பேருமே வந்து இந்த ஒலிம்பிக்ல வந்து போறதுக்கான தகுதி வந்து பெற்றிருக்கிறாங்க. இதுதான் நியூஸ். சோ இது அப்புறம் இனிமே வரும், அவங்க போய் விளையாண்டு ஏதாவது ஜெயிச்சாங்க அப்படின்னாக்க நம்ம வந்து பார்த்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி நிறைய நியூஸ் வரும், ஏன்னா இப்ப ஒலிம்பிக் நடக்க போறதுனால கிட்டத்தட்ட வந்து இந்த வருஷம் ஜூன் மாசமும் ஜூலை மாசமும் நடக்க போகுது. சோ அப்ப வந்து ஒவ்வொன்றுக்கும் இந்த மாதிரி வந்து அந்த அவங்களுக்கான அந்த குவாலிபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் நடக்கும், அதுல குவாலிஃபை ஆனாதான் நம்ம வந்துட்டு போகவே முடியும். இவர் கூட பாத்தீங்கன்னா அந்த குவாலிபிகேஷன் விளாண்டு அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படல, அதுக்கப்புறம் தான் இந்த ஓய்வை கூட அறிவிச்சிருக்காரு. சோ வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி இந்த மாதிரி நியூஸ் வர்றப்போ நீங்க ஒவ்வொன்றா எழுதிக்கலாம். இந்த மாதிரி பேர்கள்லாம் அப்பப்ப பாத்துக்கோங்க. இப்ப நம்ம ஊர் பேரா இருந்தா இப்ப வந்து மாரிமுத்து, தங்கவேல், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க இளவேணில், வாழறிவான், இந்த மாதிரி எல்லாம் பேர் இருந்தா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நார்த் இந்தியன் பேரெல்லாம் மறந்துருவோம், அதனால எந்த பேரெல்லாம் மறந்துருவோம். டெய்லி நியூஸ் கேளுங்க, ரேடியோ நியூஸ் வருது, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்க டிவி நியூஸ்லயுமே வரும். சோ அந்த மாதிரி வந்து பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எலிமினேஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப ஒலிம்பிக் எப்ப ஆரம்பிச்சாங்க, ஒவ்வொருத்தரும் எப்ப வாங்கினாங்க, இந்த மாதிரி நீங்க எக்ஸ்ட்ரா நிறைய நோட்ஸ் எடுக்கணும். நான் ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக மட்டும் எடுத்திருக்கிறேன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னாக்க ப்ரோ கபடி லீக்னு சொல்லக்கூடிய பிகேஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அவ்வளவு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான், நிறைய பேர் கபடியில இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இவ்வளவு டீம்ஸ் வந்து விளையாண்டிருப்பாங்க. ஐபிஎல் மாதிரி கபடிக்கான ஒரு பிரைவேட்டா இது வந்து நடக்கும். ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நடத்தினாங்க, 2014ல இருந்து நடந்துகிட்டு இருக்கு. புனேரி பல்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புனேவோட டீம் தான் ஃபர்ஸ்ட் டைமா வின் பண்ணிருக்காங்க. ரெண்டாவது இடம் வந்து ஹரியானாவை சேர்ந்த ஹரியானா ஸ்டீலர்ஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க எஸ்எஸ்சி மாதிரி எழுதுனீங்கன்னா இதெல்லாம் தேவைப்படும், இங்கே அவ்வளவா தேவையில்லை. அடுத்து பாத்தீங்கன்னா யஷஸ்வி ஜெய்ஸ்வால் சொல்லக்கூடிய பிளேயர், இவர தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே, ஐபிஎல் எல்லாம் பார்த்திருப்பீங்க. சோ இவர் வந்து ஃபாஸ்டஸ்ட் இந்தியன் டு கம்ப்ளீட் தி 100 ரன்ஸ், வேகமா வந்து 1000 ரன்ஸ், சாரி 1000 டெஸ்ட் கிரிக்கெட்ல 1000 ரன்ஸ் எடுத்த வேகமான ஒரு வீரர்னு இடம் பிடிச்சிருக்காரு. எவ்வளவு மேட்ச்னா 9 மேட்ச்ல, பாத்துக்கங்க டெஸ்ட் மேட்ச்ங்கறதே ஸ்லோவா தான் விளையாடுவாங்க, அதுலயே 9 மேட்ச்ல வந்து 1000 ரன் எடுத்த ஃபர்ஸ்ட் வீரர்னு வாங்கியிருக்காரு. இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியன் யார் இருந்தாங்கன்னா சுனில் கவாஸ்கர் இருந்திருக்காரு, சித்தேஸ்வர் புஜாரா அவர் வந்து 11 டெஸ்ட்ல, இவங்க ரெண்டு பேரும் 11 டெஸ்ட்ல எடுத்திருக்காங்க. இவர் வந்து 9 எடுத்து முடிச்சிருக்காரு. இவர் வந்து ஐசிசியோட ரேங்கிங்ல 10th இடத்துல இருக்கிறாரு. ஓகேங்களா, இப்ப இந்த மாதிரி வந்து நம்ம ஆட்களை பாக்குறப்போ ஒன்னு ஒன்னா வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். சோ இவ்வளவுதான் ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க நான் இந்த 2 வாரத்தோடது ஃபுல்லாவே வந்து இந்த 1 வாரத்தோடது ஃபுல்லாவே கவர் பண்ணிட்டேன். இது மேபி உங்களுக்கு வந்து நேரம் காரணமா உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் பார்க்க முடியாதுங்கிறதுனால 2 வீடியோவா கூட நம்ம வந்து போடுவோம். சோ கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது காமெண்ட்ஸ் இருந்தாலும் கீழே வந்து நீங்க போடுங்க. உங்களோட சப்போர்ட் திரும்ப திரும்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க சப்போர்ட் இல்லை அப்படின்னாக்க நான் இதை கண்டினியூ பண்றதே அர்த்தம் இல்லாம இருக்கும். அதனால நம்ம வந்து ஒரு நல்ல முன்னெடுப்பா எடுத்துருக்குறோம். எக்ஸாம் கிட்ட வரப்போது உங்களுக்கு உட்கார்ந்து எல்லாத்தையும் படிக்க நேரம் இருக்காது. அதனால வந்து நீங்க இந்த மாதிரி வீடியோஸா எங்கேயா டிராவல் பண்றப்போ வேலை பாக்குறப்போ நீங்க காதுல போட்டு கேட்டுக்கிட்டே பாக்கலாம். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. இதை உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. மற்ற டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் இருக்கும், அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு நீங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு நல்ல வீடியோல பார்ப்போம். எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட், நன்றி, வணக்கம். உங்கள் வாழ்வை வளமாக்க உங்கள் வழிகாட்டியாய் ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி. யுபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யுஎஸ்ஆர்பி, டெட், பேங்கிங், ஆர்ஆர்பி அண்ட் எஸ்எஸ்சி, அரசு அதிகாரிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. ஆன்லைன், ஆஃப்லைன், ரெகுலர் அண்ட் வீக்கெண்ட் கிளாஸஸ், ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ், வீக்லி டெஸ்ட், கம்ப்யூட்டர் லேப், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம். எங்களின் ஹைடெக் அகாடமி பிளே ஸ்டோர் ஆப்பில் இலவசமாக டவுன்லோட் செய்திடுங்கள். கல்வி சேவையில் ஒரு புதிய சகாப்தம். ஒருமுறை மட்டுமே பயிற்சி கட்டணம். அரசு வேலை பெறும் வரை பயிற்சி. Coaching Institute in Tamil Nadu, High-Tech IAS Academy, opposite to SBI Bank, Kumbukar Nagar, Kolathu, Chennai 99. Cell number 9620-97000.